யாரு பாயா? அடே நம்ம கசாப் கடை பாய், வாங்க பாய். என்ன புருஷர் நம்மள தேடி வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? காலையில 11 மணிக்கெல்லாம் கறி எல்லாம் வித்து போகுது, அதுக்கப்புறம் ஒண்ணு வேலை கிடையாது. சரி சும்மா தானே இருக்கோம், உருப்படியா சங்கீதத்தையாவது உங்ககிட்ட கத்துக்கலாமே. உங்க வீடு தேடி வந்திருக்கேன் பாருங்க. நீங்க ஒண்ணு சும்மா கத்துற வேண்டாம், மாசம் மாசம் பணம் கொடுத்துருவேன். நீ பணம் கொடுக்கலாம் பாய், கறியா கொடுத்துருங்க. கொஞ்சம் விட்டா நீ சங்கீதத்தை கருவாட்டுக்கே வித்துருடா. பாரு, அத அப்படியே நீ வாங்கி பாடு. கொடுங்க. கொடுக்கறேன். எங்க பாடு? நின்னு கோரி வரணும். அப்படி விட்டு நின்னு கோரி வரணும். ஆடு வெட்டுறவன், மாடு வெட்டுறவன், கோழி வெட்டுறவனுக்கெல்லாம் சங்கீதம் கத்து கொடுக்குற இடமாடா இது. இவனுக்கெல்லாம் சங்கீதம் வருமாடா? அவன் பாடினது நீ கேட்டியா? நின்னு கோரி வரணும். கொத்துறான்டா அவன், கொத்துற இடத்துல ரெண்டு மூட்டை சிமெண்ட் பூசணும். ஆமா, நீ என்ன கேட்டவங்கிட்ட கரியாவே வாங்கிக்கிறியா? அவனை வாங்கிக்கிறே, வாங்கிக்கிறா. நான் எது குறைச்சுன்னு கேட்டு அப்புறம் அடிக்க. எதுக்கிட்ட வர சொன்ன? தினமும் கறி குழம்பு வாய்க்கு ருசியா சாப்பிட்டீங்களே, அது யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? அந்த பாய் தான் கொடுத்தாரு, அதனாலதான் அவரை வரச்சொன்னேன். அடே குருதேவரா, வாங்க வாங்க வாங்க. வாடா, நீ வந்து உட்கார்ந்து வாசி. பாய் சொல்லுங்க, பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எங்க பாடுங்க. நான் சொன்னது அந்த கறி இல்ல, அடி வயிற்றிலிருந்து வருமே அந்த கறி. அந்த கறி இந்த கறி ஒண்ணுதான். சொல்லுங்க. பாய், அரை கிலோ கறி கொடுங்க, கூடவே ஈரல் சேர்த்து போடுங்க. இத பாருங்க, கொஞ்சம் இருங்க, வியாபாரத்தை முடிச்சிட்டு வரேன். ஏடா இந்த ஆளு இன்னைக்கு பூரா இந்த ஒரே ஆட்டை வச்சு வித்துக்கிட்டு இருப்பா, அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கணுமா? நல்லா இருக்குதா? இப்பதான் ஒருத்தி வந்து அரை கிலோ கறி கொடுங்க பையன்னு கேட்டிருக்கா, அடுத்த வந்து கால் கறி கேப்பான், அதுக்கு அடுத்தவன் கிட்னி கேப்பான், அதுக்கு அடுத்தவன் மூளை இருக்கான்னு கேப்பான். இவங்களுக்கு எல்லாம் சங்கீதம் கத்து கொடுத்தா ஏமா போயிடும். நல்லா இருக்குதா இன்னைக்கு சங்கீதத்தோட நிலைமை?